ஹாய் குட்டீஸ், வாங்க நாம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜிபி லேர்னிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா Unit 1 Part 3 வீடியோவில் மை பாடி ஹார்ட் அண்ட் கிட்னி, அதில் ஹார்ட்டை பற்றி படிச்சுட்டு ஒரு ஸ்டெத்தஸ்கோப் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம். தென் கிட்னி, அது வாட் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கிட்னி, வாட் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹார்ட், அதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம மெட்டீரியல்ஸ் இது என்னெல்லாம் வேணும் ஸ்டெத்தஸ்கோப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். வாங்க நாம் ஒவ்வொன்றா என்னங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட். ஹார்ட் என்னென்னா அது ஒரு பம்பிங் ஆர்கன். இப்போ நம்ம பம்பிங் ஆர்கன்னால் இப்போ நம்ம வீட்டில் நம்ம பம்ப் மோட்டர் அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா, அது அதோடைய வேலை என்ன, அது நமக்கு வேணுங்கிற இப்போ மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே என்ன பண்ணுது, அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லேருந்து தண்ணியை பம்ப் பண்ணி நம்ம மேலே ஓவர் ஹெட் டேங்க், நம்ம வீட்டுக்கு மேலே டேங்க் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பம்ப் பண்ணுது இல்லையா. அப்போ அந்த பம்பிங் ஆர்கன் நமக்கு இங்கே என்னென்னு கேட்டால் அந்த மோட்டர். அதே மாதிரி தான் நம்ம பாடிக்குள்ளே ஒரு மோட்டார் சிஸ்டம் இருக்குது, அதுதான் இந்த ஹார்ட். இந்த ஹார்ட்டுடைய வேலை என்ன, பம்ப் பண்ணுது. எதை பம்ப் பண்ணுது, பிளட்டு பம்ப் பண்ணுது. எங்கே பம்ப் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்பு ஃபுல்லாக பிளட்டு தேவை. பிளட்டு மூலமாக தான் நமக்கு ஆக்சிஜன் எல்லா பார்ட்டுக்கும் போய் சேருது. அந்த ஆக்சிஜன் கொண்டு போகிற அந்த பிளட்டை எல்லா பக்கமும் பம்ப் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பம்பிங் ஆர்கன் வேணும், அதுதான் நம்ம இந்த ஹார்ட். இந்த ஹார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இது வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால், நம்மளுடைய 2 லங்ஸ் இருக்குதுன்னு படித்தோம்ல போன வீடியோவில், அந்த 2 லங்ஸுக்கு நடுவில் இருக்குது. அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கையை, நம்ம விரலும் கையும் நம்ம மடித்து வச்சோன்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ஃபிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஸ்ட்டுடைய ஷேப்பு தான், அந்த ஃபிஸ்ட்டுடைய சைஸ் தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஹார்ட்டோட ஷேப்புன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ஹார்ட் வந்து மசில்ஸ்னால ஆனது. மசிலுங்கிறது அது ஒரு விதமான நார் மாதிரியான ஒரு ஸ்ட்ரெங்தான ஒரு டிஷ்யூ, அது நம்ம உடம்புல இருக்குது. அது நம்ம ஹையர் கிளாஸஸில் படிக்கலாம். நம்ம பாடியில் நம்மளுடைய ஹார்ட்டுடைய அந்த சவுண்டு உங்களுக்கே கேட்க முடியும், அந்த லப்டப் லப்டப் அப்படிங்கிற அந்த சவுண்டு. அது வந்து ஹார்ட்டுடைய அந்த ஃபங்க்ஷன், அந்த பம்ப் பண்ணும்போது வர சத்தம். அதை நாம் எப்படி கேட்க முடியும், ஸ்டெத்தஸ்கோப் அப்படிங்கிற ஒரு மிஷின் இருக்கு இல்லையா. நம்ம டாக்டர்கிட்ட எல்லாம் போகும்போது டாக்டர் அவங்க கழுத்தில் போட்டு காதில் அந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு, அப்புறம் நம்ம அந்த ஒரு போர்ஷன் நம்மளுடைய செஸ்ட்டில் வச்சு அதனுடைய சவுண்டு அவங்க லிசன் பண்ணுவாங்க. அந்த ஆர்கன் தான் ஸ்டெத்தஸ்கோப். அந்த ஸ்டெத்தஸ்கோப் மூலமாக நம்மளுடைய ஹார்ட் பீட்டை நம்ம கவுண்ட் பண்ணோன்னா, ஒரு நார்மல் ஹெல்த்தி பீயிங்க்கு 72 டைம்ஸ் அந்த ஹார்ட் பீட் இருக்கணும். 72 டைம்ஸுங்கிறது ஒரு நார்மல் ஹார்ட் பீட். அது ஜாஸ்தியாக இருந்தாலும் ப்ராப்ளம், கம்மியாக இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ ஒரு ஹெல்த்தி பாடிக்கு நமக்கு இதெல்லாம் அவசியம். இப்போ ரீட் பண்ணுறேன் பாருங்கள். அவர் ஹார்ட் இஸ் த பம்பிங் ஆர்கன், PUMPING, பம்பிங் ORGAN, ஆர்கன். இட் பம்ப்ஸ் பிளட் to all parts of the body. It lies, LIES, lies in between the lungs, almost in the center of the chest. CHEST, chestங்கிறது நம்மளுடைய நெஞ்சுக்கூடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்குள்ள நடுவில் தான் இந்த ஹார்ட் இருக்குது. அது எதுக்கு நடுவில் இருக்குன்னு கேட்டால், லங்ஸுடைய அந்த 2 லோப்ஸ்ன்னு சொன்னோம்ல அதுக்கு நடுவில் இருக்குது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் மசில்ஸ், MUSCLES. அந்த மசில்ஸ்க்கு பேர் கார்டியாக் மசில்ஸ்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஹையர் கிளாஸஸில் இதெல்லாம் படிப்போம். அப்புறம் பாருங்கள், மோர் டு நோ, த ஹார்ட் பீட்ஸ் அபவுட் 72 டைம்ஸ் இன் எ மினிட். ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம்ஸ் இந்த ஹார்ட்டு பீட் ஆகுது. ஓகே குட்டீஸ், நாம் இனி அடுத்து பார்க்க போகிறது இந்த ஹார்ட்டு அந்த பீட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் ஸ்டெத்தஸ்கோப். அதை நம்ம எப்படி செய்யலாம், ஒரு மாடல், ஒரு நீங்களே வீட்டில் செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு ஹார்ட்டுடைய அந்த பம்பிங், அந்த ஹார்ட்டு அந்த பீட் நமக்கு தெரியறதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட்டுடைய அந்த ஷேப். ஓகே, இப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்டெதஸ்கோப். இதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் பொருள்? நமக்கு ஒரு சிசர் வேணும், பலூன் வேணும், 2 ஃபனல் வேணும், ஒரு சின்ன டியூப் வேணும், அப்புறம் இதெல்லாம் ஒட்டுறதுக்கு ஒரு டேப் வேணும். இதெல்லாம் இருந்து நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த டியூபுடைய 2 எண்டுலேயும் அந்த ஃபனலை நல்லா டைட்டாக சொருகிடணும். அதுக்கப்புறம் அந்த டேப் வச்சு அந்த எண்டில் நல்லா சுற்றிடுங்க. அந்த ஃபனலில் வந்து இந்த டியூப்லேருந்து வெளியில் வராத மாதிரி, இந்த பிக்சரில் காட்டின மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஒரு பலூன் நம்ம சொன்னோம்ல, அந்த பலூன் நல்லா ஊதிட்டு, ஊதுனதுக்கப்புறம் அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த ரப்பர் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த பலூனில் இருக்கிற காற்று வெளியில் போயிடும். அந்த போர்ஷனை, அந்த பலூனை அந்த ஸ்ட்ரெச்சாக நல்லா இழுக்க முடியும். அதை வந்து இந்த ஒரு அந்த ப்ளூ கலர் ஃபனலோட வாய் இருக்குல்லையே, அந்த ப்ராடர் எண்ட், அதில் அப்படியே கவர் பண்ணுற மாதிரி நல்லா டைட்டாக போட்டுருங்க. அது கண்டிப்பாக வெளியில் வராது, ஏன்னா அந்த பலூன் வந்து அந்த ஸ்ட்ரெச்சிங் கெப்பாசிட்டி இருக்குது. அப்புறம் இந்த எண்டு 2 எண்ட்லேயும் நம்ம அந்த டேப் வச்சு சுற்றுறதுனால நல்லா டைட்டாக நின்றுக்கும். இவ்வளோ தான் நம்மளுடைய ஸ்டெதஸ்கோப்புடைய வேலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, அந்த ப்ளூ எண்டு இருக்குது இல்லையா அந்த ஃபனல், அதை வந்து நம்ம காதில் வச்சுக்கணும். அப்புறம் அந்த எல்லோ கலர் ஃபனல் இருக்குது இல்லை, ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம சொல்கிறது, நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எல்லோ கலர் ஃபனல் இருக்கு இல்லையா, அதை நம்மளுடைய ஹார்ட் பகுதியில் வைக்கணும். இப்போ நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அந்த ஹார்ட்டுடைய அந்த லேப்டாப் சவுண்டு நமக்கு கிளியராக கேட்க முடியும். அந்த ஃபனல் மூலமாக, அந்த டியூப் மூலமாக நமக்கு நம்மளுடைய காதுக்கு அதனுடைய சத்தம் கேட்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பழகி பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், அப்போ நம்ம எப்படி ஸ்டெதஸ்கோப் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா. ஸ்டெதஸ்கோப்புங்கிறது இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஃபைண்ட் அவுட் த ஹார்ட் பீட் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிட்னி. கிட்னி வந்து இது ஒரு மெயின் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி. இதனுடைய ஃபங்க்ஷன் மெயின் என்னன்னு கேட்டால், இட் ஃபில்டர்ஸ் அவர் எக்ஸஸ் வாட்டர் இன் த பிளட். ஒரு நம்ம சாப்பிட்ட பொருளெல்லாம் பிளட்டில் கலக்கும். அந்த பிளட்டை பியூரிஃபை பண்ணி அதை நம்ம வேஸ்ட்டாக நம்மளுடைய யூரின் வழியில் கொண்டு போகிறது இந்த கிட்னியோடைய மெயின் வேலை. ஸோ நம்ம வீட்டில் நம்ம டீ வடிகட்டுறதுக்கெல்லாம் அம்மா ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுவாங்களா, அந்த ஃபில்ட்ரு என்ன பண்ணுது, நம்ம இப்போ அதை மேலே அந்த டீ வச்சதுக்கப்புறம் அந்த ஃபில்டரில் நம்ம ஊற்றினோன்னா அந்த டஸ்டெல்லாம் அந்த ஃபில்டர்லேயே நின்று போகுது. அதுக்கப்புறம் அந்த கிளியர் டீ மட்டும் கீழே வருது இல்லையா. அதே மாதிரி தான் இந்த கிட்னி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் ஆக்ட் லைக் ஏ ஃபில்டர். ஓகே, படிக்கிறேன் பாருங்கள். We have 2 kidneys. KIDNEYS. They are bean shaped. BEAN. பீன்னா நம்ம வீட்டில் ஒரு பல்ஸ் இருக்கு இல்லையா பீன், அந்த பருப்பு வகையை சேர்ந்த அந்த பீனுடைய ஷேப்பில் இருக்குது. The kidneys purify. PURIFY. Purify blood. BLOOD. By filtering. FILTERING. Filtering excess water and toxins. TOXINS. toxins அப்படின்னா விஷம் கலந்த, அதாவது உடம்புக்கு தேவையில்லாத ஏதாவது பொருள் இருந்தால் கூட அது இந்த கிட்னி ஃபில்டர் பண்ணி அது அந்த யூரின் வழியில் நம்ம ஸ்வெட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி வழியிலலாம் இது நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். இது எல்லாமே இந்த கிட்னியோடைய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ கிட்னி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அதனால் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கெமிக்கல்ஸ் கலந்த, கலர் ஜாஸ்தியாக கலந்த, இல்லை அந்த டேஸ்ட்டுக்காகலாம் ஆட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் நம்ம எது உடம்புக்கு நல்லதுங்கிறத பார்த்து கரெக்டாக சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு, நம்ம கிட்னியை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம். ஓகே ஓகே குட்டீஸ், இந்த பிக்சரில் பார்க்குறது தான் நம்மளுடைய ஷேப் ஆஃப் த கிட்னி. 2 இருக்குது நமக்கு கிட்னி. இனி நம்ம அடுத்து பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். பேர் ஆஃப் ஸ்பாஞ்சி சாக். PAIR. பெயர். ஸ்பாஞ்சி SPONGY. SAC. சாக். ஒரு ஜோடி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற சாக், அது நம்மளுடைய ஆர்கன். என்ன ஆர்கன் கேட்குறாங்க. நமக்கு A சைடுல क्वेश्चन மார்க் இருக்கு B சைடுல அந்த ஆர்கன்ஸ் கொடுத்திருக்காங்க நமக்கே தெரியும் ரெண்டனா இருக்கிற ஸ்பாஞ்சி மாதிரி இருக்கிற ஆர்கன் என்னது lungs L U N G S lungs second question J shaped bag நம்ம உடம்பல J shapeல ஒரு internal organ இருக்கு அந்த organ என்னன்னு கேக்குறாங்க நமக்கே தெரியும் J shaped organ என்னது stomach next filters excess water F I L T E R S filters excess E X C E S S excess ஆ இருக்குற ஜாஸ்தியா இருக்குற வாட்டர ஃபில்டர் பண்ணுது நம்ம உடம்பல இருக்குற எந்த இன்டர்னல் ஆர்கன் excess water ஃபில்டர் பண்ணுது நமக்கு ஆன்சர் தெரியும் kidney K I D N E Y kidney fourth one command center C-O-M-M-A-N-D command center C-E-N-T-R-E நம்ம உடம்புல ஒரு commanding center இருக்கு அதாவது அதுதான் நமக்கு உத்தரவெல்ல தருது அந்த organ என்னன்னு கேக்குறாங்க நமக்கே தெரியும் brain B-R-A-I-N fifth question pumps blood P-U-M-P-S pumps blood நம்ம உடம்புல pumping organ blood pump பண்ற அந்த organ எதுன்னு கேக்குறாங்க நமக்கே தெரியும் answer heart H E A R T heart okay குட்டீஸ் இத நல்லா படிச்சுக்கோங்க நம்ம next videoல muscles and bones என்னங்கறது பாப்போம் இன்னைக்கு நம்ம part 3 video முடிச்சிட்டோம் இனி next videoல பாப்போம் okay